பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேனட் ஏரியல் வெஹிக்கல். இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த ஹாக்கி விளையாடுறவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த ஹாக்கி பார்க்குறவங்களா இருக்கட்டும், அதோடைய விகிதம் எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். தமிழ்நாடு ஹாக்கி டீம், தமிழ்நாட்டில் ஹாக்கி பெண்களுடைய அணி எந்த மாதிரியான சூழலில் இருக்குது அப்படின்றது நிவேதா அவர்களுடைய கதையை பார்த்தாலே நம்மளுக்கு புரியும். நிவேதா யார் அப்படின்னு கேட்டால், ஹாக்கியில் 13 நேஷ்னல்ஸ் விளையாண்டு சர்டிஃபிகேட் வாங்கி கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கிற 20 வயது பெண் தான் நிவேதா. அவங்களுடைய கதை என்ன, ஹாக்கி அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, அவங்க ஹாக்கி மேலே வச்சிருக்கிற பிரியமும் அவங்களுடைய வாழ்வாதார சூழலையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேர் வந்து நிவேதா. நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன், வசிக்கிறேன். நேட்டிவ் சென்னை தான். 7th ஹாக்கி ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து அப்போ கரெக்டாக ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இறந்துட்டார். சரி, வீட்டில் யாருமே வந்து அந்தளவுக்கு ஹாக்கியெலாம் போக தேவையில்லை, வேணாம் ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததால் நான் ஹாக்கி பேச ஆட ஆரம்பித்தேன். ரொம்ப எதிர்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு பெண்ணாக இருக்க ஹாக்கி எதுக்கு விளையாடுற, டேஞ்சரான கேமு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். 7th வந்து எஜிஎஃப்ஏ ஸ்கூல் நேஷ்னல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அன்னைக்கு அந்த வருஷம் தான் ஆரம்பித்தேன். அந்த வருஷமே நான் வாங்கிட்டேன் நேஷ்னல்ஸு. 10th ஸ்கூல் அங்கே முடிச்சுட்ட பேர் 11th 12th எங்கே படிக்கணும்னு யோசிக்கும் போது சென்னையிலேருந்து நான்சி மேம் சொல்லிட்டு ஒரு மேம் வந்து ரெஃபர் பண்ணி என்னை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அமுச்சு விட்டாங்க. 11th 12th திருவண்ணாமலை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அமுச்சு விட்டாங்க. அங்கே வந்து ஜூலி வசந்தன் சொல்லிட்டு ஒரு சார் இருந்தார். அவர் ஹாக்கி கோச் தான், இப்போ இல்லை அவர். அவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு இது மாதிரி. அவர் மூலயமா எனக்கு கேம் கொஞ்சம் ஸ்பீடாச்சு, இன்க்ரீ அதிகமாக என்னோடய கேம் வந்து டெவலப் ஆச்சுன்னு சொல்லலாம். அது முடிச்சு அங்கே இருக்கும்போது நிறைய நேஷ்னல்ஸு அவார்ட்ஸு, டோர்னமெண்ட் பெஸ்ட் பிளேயர் அது மாதிரி அவார்ட்ஸ் நிறைய வாங்கினேன். சிஎம் ட்ராஃபின்னு சொல்லிட்டு மேட்ச் அப்போலாம் சிஎம் மூலயமா நடத்துகிற மேட்ச்லலாம் வந்து வின் பண்ணோம். 3rd ப்ரைஸ் வாங்கினோம், 50,000 சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு வெளி அதர் ஸ்டேட்டுக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், போகலாம் ட்ரை பண்ணலாம், அது மூலயமா வேறு எங்கன்னா போகலான்னா, அந்தளவுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு இல்லை. யார் சப்போர்ட்டும் இல்லை. அப்பா இறந்ததெல்லாம் அம்மா மட்டும்தான். பூ வியாபாரம் தான் பண்ணுறாங்க. அது வந்து டெய்லி சாப்பாடுக்கே அது கரெக்டாக போயிடுது. மேற்கொண்டு என்னால் எதுவும் பண்ண முடியல. அங்கே போய் படிக்கணும்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் அம்மாவும் என்னால் பண்ண முடியாது, நீ இங்கேயே படிமா. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 1 லட்சம் சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லாமலே நம்ம டைரெக்டாக தான் அங்கே கட்டணும் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஸ்டேட்டில்? பெங்களூர். என்ன தான் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே அங்கே வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எனக்கு வந்து அம்மாட்ட சொன்னேன், இல்லைம்மா இந்த கஷ்டத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் வந்து எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் டைரக்டர் அமுதா மேம் இருக்காங்க. அவங்க மூலயமா அவங்க வந்து நிறைய கஷ்டப்படுற பசங்களை வந்து விளையாட வைக்கிறாங்க. ஃப்ரீ ஹாஸ்டல், ஃப்ரீ ஃபுட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா அதில் போய் நான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் யூஜி முடித்தேன், இப்போ 2nd இயர் பிஜி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மூலயமா நிறைய யூனிவர்சிட்டி மேட்ச் போனோம், ஆல் இண்டியா வின் பண்ணோம். அதனால பெஸ்ட் பிளேயராக நான் விளையாண்டேன். எத்தனை நேஷ்னல்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரியான லெவலில் வின் பண்ணுவீங்க? நாங்கள் நேஷ்னல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நேஷ்னல்ஸ் கிட்டே நான் விளையாடிருக்கேன்க்கா. இங்கேருந்து யூனிவர்சிட்டி காலேஜ் யூனிவர்சிட்டி மேட்ச்சில் வந்து இங்கேருந்து யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி தமிழ்நாட்டிலேருந்து யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக நாங்கள் டீம் போனோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து கரெக்டாக இங்கேருந்து சவுத் ஜோன் பெங்களூர் போனோம். பெங்களூர்லேருந்து செலக்ட் ஆகி நாங்கள் ஆல் இண்டியா போனோங்க்கா. அதில் வந்து நாங்கள் 4th எடுத்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு வேலை அப்படின்றது உங்கள் குடும்ப சூழலுக்கு எவ்வளோ முக்கியம்? நான் ரோட்டில் பூ விற்கிறேம்மா, கிடையாது ஓண்டிதான். இப்போ தான் நல்லா படிச்சுக்கிறாள், பெரிய லெவலில் இட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே இவளை வந்து தமிழ்நாட்டிலேயே விளையாட வச்சு நான் அப்படியே வச்சு நிற்கிறாங்க. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் மேலுக்கு வரணும்னு ஆசை, எங்களுக்கு ஆசை. பணமும் இல்லை, ஆள் சப்போர்ட்டும் கிடையாது. இப்போதுக்கு அவளுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கினேன். நம்மளுக்கு ஒரு வேலை கிடச்சா நல்லாயிருக்கும், மாத வாடகை கொடுக்கணும், சாப்பிட்ணும். பூ வருமானத்தில் வெறிய சாப்பாடு தான் பார்க்க முடியும், வேறு எந்த இதுவும் கிடையாது. பையனை கொஞ்சம் வேலை, கூலி வேலை தான் போகிறான். மீன் பிடிக்க மீன் கிடச்சாதான் போச்சு, இல்லைன்னா இல்லை. பையனுக்கு இவளுக்கு ஒரு எதுனா
எந்த ஐயனா பார்த்து இவளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமா. அரசாங்கத்தையே நாங்கள் எந்த எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. யாரை பிடிக்கணும் என்ன ஏதுன்னு தெரியல. இவளுக்கும் அந்த அளவுக்கு தெரியல. விளையாட்டு படிப்பு விளையாட்டு படிப்புன்னு தான் இருக்கிறான். ஒரே ஒரு டீம் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதனால கொஞ்சம் டீம் டெவலப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபியூச்சர் பிளான் பாத்தீங்கன்னா மெயினா வந்து இன்டர்நேஷனல் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு எதனா ஒரு சரியான வேலை வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேமிலியை பார்த்துட்டு நான் அப்படியே மேட்ச் கண்டினியூ பண்ணி பெரிய லெவல்ல விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைக்கா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாலையும் சரி அந்த அளவுக்கு விமன்ஸ் டீம் இல்லை, டிபார்ட்மெண்ட் டீம் இல்லை. இதனாலே விமன்ஸ் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா டீம் இல்லையே, நம்ம எதுக்கு ஹாக்கி விளையாடணும், டீம் இருந்தால் நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு கஷ்டப்படுற பசங்கள்லாம் எடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணோம்க்கா, டெவலப் பண்ணோம். அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ நான் கஷ்டப்படுற மாதிரி இல்லாமல் அந்த பசங்களை வந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேனட் ஏரியல் வெஹிக்கல்.